கோடி கோடியாய் இன்பம் தரும் பெருமாளை அதிக புரிதலுடன் அனுபவிப்போமா விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழில் பகுதி மூன்று எது மேன்மையானதும் தவமே உருவானதோ முழுமுதற் பொருளோ அதுவே ஒன்றாகிய தஞ்சமாகுமே தூய்மையில் எவர் தூய்மையோ மங்களத்தில் மங்களமோ தேவதைக்குள் தேவதையோ உயிர்களுக்கே உயிரினை அளித்திடும் அழிவே இல்லாத தந்தை எவரோ அவரே அகிலத்தின் ஒன்றான தெய்வமாகுமே எவரிடமிருந்து ஆதியுகத்தில் உயிர்கள் தோன்றினவோ யுகம் முடிவில் மறைகின்றனவோ எவர் பூமியை சுமந்து எங்குமே பிரகாசிக்கும் ஜெகநாதனோ அந்த விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுமே பாவத்தை நீக்கிடும் என்பதை என்னிடம் நீயே கேட்டிடுவாய் பகவானுக்கு எந்தெந்த திருநாமங்கள் குணங்களைப் பற்றிய கொண்டனவோ முனிவர்களால் இசையானதோ அந்த நான்கு வகை பேறுகளை அடைந்து உயர்வு காணவே உனக்கு கூறுவேன் யாம் எங்குமே இருப்பவனாகி யாவற்றிலும் நிலைத்தவனாகி மகேஸ்வரனாகி பல உருவம் கொண்டுமே அசுரர்களை அளித்த புருஷோத்தமனான விஷ்ணுவை வணங்குகின்றேன்